சரணம் இதை கேட்டுட்ருக்கேன். எனது அருமையான அறிவான செல்லங்கள், உலக மக்கள், என்னுள் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நிரூலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் ரேக்கி அப்படிங்கிறது இல்லாமல் பேசிக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் 100 கலைகளை கூட கற்றுக்கலாம், அது எவ்வளவோ பண்ணலாம். ஆனால் ரேக்கிங்கிற ஒரு கலையினுடைய நம்ம சத்தை எடுத்து தான் நம்மளை வந்து பவர் பண்ணிக்கிறோம். அந்த பவரிங் ஏஜென்ட்டாக நமக்கு ரேக்கி. நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. இந்த ரேக்கியை நான் ஜப்பானில் இருக்கிறப்ப கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளது குரு மிக்காவோ ஊசி அடங்கின இடம், அவர் வந்து எங்கே தியானம் பண்ணாரோ அந்த இடத்துல போய் நான் தியானம் பண்ணப்போறேன். கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை, அதை பட்டு இந்த 75 வயசில் மக்களுக்கு ரொம்ப பவர் போகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். டெய்லி வந்து என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் பவர் கொடுக்குறேன். புரிஞ்சுதா கண்ணுங்களா. நீங்கள் என்ன வேணுமோ, யாராக இருந்தாலும் சரி, 1 & 2 படிக்கிறவங்க இந்த ட்ரிப்பில் படிச்சுக்கோங்க. கட்டாயம் 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 கண்ணுங்களா. இந்த 1 & 2 ரொம்ப 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 அவசியம். நீங்கள் எல்லோரும் இது அம்மாவுடைய ஒரு கட்டளையாக கூட வச்சுக்கோங்க. 1 & 2 படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். புரிஞ்சிச்சா. தெரிஞ்சு படிக்காமல் இருக்காதவங்க கட்டாயம் உடனே இதை தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்க்கு வந்துட்டால் மட்டும் போகாது, என்னதான் அதுக்குள்ளே இறங்கியும் பார்க்கணும். சும்மா சும்மா வந்து நீங்கள் வந்து குடத்தில் வந்து காலை வச்சு வச்சுட்டு போனால் நீச்சல் கற்றுக்க முடியாது. அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினா தானே நீச்சல் கற்றுக்க முடியும். தண்ணி சூடாக இருக்குமா, தண்ணி வந்து இவ்வளோ ஆழமாக இருக்குமா, நம்மளை முக்கியமா, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நீச்சல் அடிக்க முடியவே முடியாது. இந்த உலகம் சக்தி அப்படிங்கிறதுல நீங்கள் நீச்சல் அடிக்கணும்னா கட்டாயம் என்ன பண்ணணும், இந்த 1 & 2 முதல்ல கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு இந்தியிலேருந்தே போட ஆரம்பிச்சிடுங்க, அப்பப்போ வந்து இனிஷியேஷன் கொடுக்கறதுக்கு. ஓகே கண்ணுங்களா. இப்போ நான் பேசிக்கிறது 1 & 2 1 & 2 1 & 2, அது எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டீங்கனாலே போகிறோம் எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம படம் பட்டாலும் கூடிடும். கட்டாயமாக 1 & 2 இன்றைக்கே நான் பார்ப்பேன். என்ன செய்வீங்களோ தெரியாது. ரேக்கிக்கு என்னென்னு கேட்டுட்டு அதுக்கு கலந்துக்கணும். வந்து எப்படி கலந்துக்கணும்னு சொல்லி கணேஷ் பாப்பிட்ட கேளுங்க. அதுக்குண்டான விதிமுறைகள் என்னென்னு கேளுங்க. கட்டாயமாக எல்லோரும் இதை கேட்குற அத்தனை பேரும் முதல்ல இந்த நாட்டிலேருந்து கொடுக்கறத விடாதீங்க. ஏன்னா அங்கங்கே வைப்ரேஷன் வேறு தானே. அப்பா அப்பா ஜப்பானை பற்றி எவ்வளவோ சொல்லலாம், நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி பேசுகிறேன். ஜப்பான் விஜயம் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறப்ப நிறைய 1 & 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா மற்றவங்கள நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவேன். இந்த 1 & 2 வந்து புதுசாக வரனால உங்கள் ஃபோட்டோ வச்சு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு அது வசதியாக இருக்கணுங்களா. எங்கே பார்க்குறேன், நீங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த 3-4 டயத்துக்குள்ளே எல்லோரும் முந்திக்கோங்க. எனக்கு உனக்கு முந்திக்கிட்டு சீக்கிரமாக பண்ணுங்கள். புரிஞ்சா கணக்குலாம். ஆல் த பெஸ்ட் குருச்சரணம். பைடா சொல்லுங்களே. குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் வரும் 27 மார்ச் முதல் ஜப்பான் நாட்டில் இருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டில் ரேக்கி மகாகுரு மிக்காவோ உசியை அவதரித்த மற்றும் ஞானம் கிடைத்த மவுண்ட் குரோமா இடங்களிலிருந்து நம் அம்மா தீட்சை கொடுக்க இருக்கிறார்கள். புதிதாக ரேக்கி 1 & 2 தீட்சை பெறுபவர்களுக்கும் ரேக்கி மற்றும் அனைத்து உயர் வகுப்புகள் கற்றுக்கொள்பவர்களுக்கும் நம் அம்மா ஜப்பானிலிருந்தே தீட்சை கொடுக்கிறார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெற விருப்பம் உள்ளவர்களும் தீட்சை வாங்கி பயன்பெறலாம். ஜப்பானிலிருந்து தீட்சை கிடைப்பது மிக மிக அரிய சந்தர்ப்பம். விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம்.